இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 7:1. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்வாரு நீங்க நினைக்கிறீங்க? கர்த்தர் என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவார். இந்த மக்கள் ஒரு மிகுந்த ஒரு வேதனையான பாதைக்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் மிகுந்த ஒரு போராட்டத்தின் பாதை, பஞ்சத்தின் பாதை. எப்படிப்பட்ட பாதை? பற்றாக்குறையின் பாதை. சொல்லுங்க பார்க்கலாம், எந்த பாதையில போயிட்டு இருக்காங்க? ஆமா, இன்னைக்கு நான் அதுதான் வலியுறுத்த விரும்புகிறேன். பற்றாக்குறைகளை தேவன் எப்படி பரிபூர்ணமாக்குகிறார், இன்னைக்கு அதை தான் நம்ம தியானிக்க போறோம். அல்லேலூயா. தேவன் பற்றாக்குறைகளை பரிபூர்ணமாக்குகிறார். என்ன வேதம் சொல்லுகிறது? மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது, எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக, பரிபூர்ணம் உள்ளவர்களாக, அபரிமிதம் உள்ளவர்களாக, ஏராளம் உள்ளவர்களாக, தாராளம் உள்ளவர்களாக, அப்படி உங்க லைஃப் தேவன் மாத்த விரும்புறார். பாருங்க, எல்லாம் கொஞ்சம் குறையதான் இருக்கு, இல்ல அதை பரிபூர்ணமா மாத்துறாரு தெய்வம், சம்பூர்ணம் அடைய பண்றார். இந்த காசு ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல தேவன் அதை பரிபூர்ணமாக்க பண்றார். உடுப்பெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, தேவன் நிரம்பி வழிய பண்றார். ப்ரொவிஷன்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, நிரம்பி வழிய பண்றார். அல்லேலூயா. சந்தோஷம் ரொம்ப கம்மியா இருக்கு, தேவன் நிரம்பி வழிய பண்ணுகிறார். சமாதானம் கம்மியா இருக்கு, நிரம்பி வழிய பண்ணுகிறார். ஒன்னே ஒண்ணுதான் ஏன் பெற்றுக்கிறோம்? ஆண்டவர் 2-3 பெத்து போட நிரம்பி வழிய பண்ணுகிறார். ஆமா, பிள்ளைகள்லாம் ஒன்னு சிங்கிளா தான் இருக்காங்க, திருமண வயசு வந்துருச்சு, ஆண்டவர் எல்லாம் ஜோடியை சேர்த்து விடுறார். ஆண்டவர் நிரம்பி வழிய பண்ணுகிறார், சம்பூர்ணமடைய பண்ணுகிறார், நிரம்பி வழிய பண்ணுகிறார், அபரிமிதமாக்குகிறார். ஏராளங்களால், தாராளங்களால், அல்ல அல்ல குறையாத ஆசீர்வாத ஐஸ்வர்ய வளங்களால், நினைத்து பார்க்க முடியாத பெருக்கங்களை தேவன் ஏற்படுத்துகிறவர். தேவன் ஒருவரால் மாத்திரமே நெருக்கங்களையும் பெருக்கங்களாய் மாற்றக்கூடியவர். நிமிந்து உட்கார்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். என் வாழ்வில் எத்தனை குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார், சம்பூர்ணமாக்குவார், என்னை பழுக பண்ணுவார், என்னை பெருக பண்ணுவார், என்னை விருத்தி அடைய பண்ணுவார், நான் வெற்றி காணும்படி செய்வார். ஆசீர்வாதமான உங்கள் மேல் பொழிவதாக இயேசுவின் நாமத்தினாலே, பெருக்கத்தின் மழைகள் உங்கள் மேல் பொழிவதாக இயேசுவின் நாமத்தினாலே, சம்பூர்ணத்தின் ஆசீர்வாதம் பொழியட்டும் உங்கள் மேலே, பண மழைகள் பொழியட்டும், சமாதான மழைகள் பொழியட்டும், சந்தோஷ மழைகள் பொழியட்டும். ஓ நன்றி தேவனே, நன்றி தேவனே, நன்றி தேவனே, நன்றி தேவனே. பக்கத்துல ஒண்ணு இல்லாம இருக்கலாம், கையில ஒண்ணு இல்லாம இருக்கலாம், வீட்டுல ஒண்ணு இல்லாம இருக்கலாம், சொல்றதுக்கு பெருசா ஒண்ணு இல்லாம இருக்கலாம், பையில ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா பக்கத்துல பரிபூர்ணப்படுத்துகிற தேவன் எப்பவுமே கூடவே தான் நம்மளோட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் பரிபூர்ணம் அடைவதற்கு பக்கத்தில் இருக்கிறவர் சொல்லுவதை கேளுங்கள், அக்கத்தில் இருக்கிறவர்கள் சொல்வதை கேட்பதை பார்க்கிலும் பக்கத்தில் இருக்கிறவர் சொல்வதை கேளுங்கள். அது எப்படி சொல்வாங்க? அக்கம், அக்கம்னா என்ன, பக்கம்னா என்ன? ஏதோ வாயில வந்ததெல்லாம் சொல்றது, எடுத்து விடுவோம். ஆமா, அக்கம் பக்கம், பக்கம்னா கொஞ்சம் நெருக்கமா, அக்கம்னா கொஞ்சம் அப்படி பக்க, இந்த கொஞ்சம் அந்த பக்கம் அப்படி சொல்லிக்க வேண்டியதான், அந்த பக்கமா, அந்த அக்கம்மா, அது இந்த கொஞ்சம் பக்கமா, இது இந்த பக்கம். எப்படி அவர் பக்கத்துல இருக்கார் சொல்லுங்க, எப்படி அவர் என் பக்கத்துல இருக்காருப்பா, அது போதும்பா சொல்லுங்க. எப்படியப்பா, என்ன தெரியாது, ஆனா எப்படி என் பக்கத்துல இருக்காருப்பா சொல்லுங்க, சொல்லுங்க. எப்படியப்பா, என்னவோ ஏதோ எப்படியோ போயிட்டு இருக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், எப்படியப்பா என் பக்கத்துல இருக்காருப்பா, அது போதும்பா, அது போதும்பா, அது போதும்பா.
பக்கத்தில் இருக்கிறவருடைய சத்தத்தை கேளுங்கள். அது இன்பமானது, அது மதுரமானது, அது தூய்மையானது, அது பரிசுத்தமானது. உங்களை பலப்படுத்தக்கூடியது, உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியது, உங்களை வாழ வைக்கக்கூடியது, உங்களை வளமாய் மாற்றக்கூடியது. 1000 சத்தங்கள் வரட்டும், அதை கொஞ்சம் நிறுத்துங்க. சோசியல் மீடியா மூலம் வரட்டும், சொந்தங்கள் மூலம் வரட்டும், பந்தங்கள் மூலம் வரட்டும், கேட்டுக்குங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லா சொல்றதையும் கேளுங்க. முதல்ல காது கொடுத்து கேளுங்க. சில பேர்லாம் வந்து பொறுமையே கிடையாது. பசங்க சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, புருஷன் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, மனைவி சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. ஸ்பீடா ஓடுறாங்க. யார் சொல்றதா நீங்க கேட்க போறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்றதையும் கேளுங்க, செய்யாதீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றதை மட்டும் செஞ்சிருங்க, நல்லா இருப்பீங்க. எல்லாரும் சொல்றதும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. பசங்க ஏதாவது பேச வராங்க, சொல்லுமா சொல்லுமா, இன்னமா சொல்லுமா? பசங்க பேச மாட்டாங்க. பக்கத்துல உட்கார வச்சு பேச வைங்க. பக்கத்துல பாத்துக்கலங்க. பசங்க கிட்ட பேசுறீங்களா நீங்க? இல்லங்க, அவங்க ரொம்ப ஸ்பீடா இருக்கிறாங்க. இருக்கட்டும், பக்கத்துல உட்கார வைங்க. பையன் கிட்ட பேசுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பையன் கிட்ட பேசுங்க. இல்ல, அவன் பேச மாட்டான், அவன் பேசவே மாட்டான். ஏன்னா அவன் எப்பவோ ஊமை ஆயிட்டான். பசங்க, பெண் பிள்ளைங்க விட ஆம்பளை பசங்க சீக்கிரமா ஊமை ஆயிடுறாங்க. எங்க? அப்பா அம்மா கிட்டதான். மற்ற எல்லார்கிட்டையும் பேசுங்க. அதுங்க உங்க பிள்ளைங்களை நீங்க விட்டுறக்கூடாது. ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் பேசாவிட்டாலும், ஆமா, கரண்டி வச்சிருக்கீங்களா, வாயில விட்டு பழந்துருங்க. பேசுன்னு, ஆமா சொல்லுங்க, பேசு. நீங்க பேசணும். பிள்ளைகளோடு நல்ல உறவை பரிபாலனை செய்யுங்கள். அன்பான தாய்மார்களே, தகப்பன்மார்களே, வளர்ந்துட்டாங்க ஐயா, இப்பதான் நிறைய பேசணும். பெரியவங்களாயிட்டாங்க ஐயா, இப்பதான் பெருசா பேசணும். கல்யாணம் ஆடிச்சியா, இன்னும் அதிகமா பேசணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, வளர்ந்துட்டா முடிஞ்சு போச்சு, கல்யாணம் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, பிள்ளைகளோடு பேசுங்க, நிறைய பேசுங்க, நிறைய பேசுங்க. அவங்க பேசுறத காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க. பொதுவாகவே யார் பேசினாலும் கேளுங்க. ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் சொல்றதையும் கேளுங்க. ஆனா நடைமுறைப்படுத்தணும்னா கர்த்தருடைய வார்த்தையை நடைமுறைப்படுத்தும். அவர் சொல்ற மாதிரி செய்யுங்க. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 3 அதிகாரத்தில் கானாவூர் கல்யாண, 2 அதிகாரத்தில் கானாவூர் கல்யாணம். யோவான் 2ல் என்ன வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். குறைவு வந்துச்சு. என்ன வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வந்துச்சு? ஆமா, இன்னைக்கு அதை பத்தி தான் நான் பேசுறேன். குறைவு வந்துருச்சு. பக்கத்துல பாத்துக்கலங்க, வீட்டுல குறை இருக்கா? அது எங்க கேக்குறீங்க? நுரை இருக்கோ இல்லையோ, குறை நிறைய இருக்கு. நிறைய குறை இருக்கு. உடம்பு சரியில்லை, உடம்புல நிறைய குறை இருக்கு, மனசுல நிறைய குறை இருக்கு, பொருளாதாரத்துல நிறைய குறை இருக்கு, வீட்டுல நிறைய குறை இருக்கு. வீட்டு டேபிள்ல 4 கால் இருக்கு, 1 கால் ரொம்ப நாளா ஆடிக்கிட்டு இருக்கு. அதை சரி பண்ணணும்னு ஒரு கார்பெண்டர் கூப்பிடுறேன், எவனும் வரமாட்டேங்கிறான். அந்த ட்ரைனேஜ் பைப் அடிச்சுன்னு இருக்குது, ஒரு பிளம்பரை கூப்பிடுறேன், அவன் வரமாட்டேங்கிறான். ரொம்ப நாளா ஒரு டியூப்லைட் சரியா எரிய மாட்டேங்குது, எலக்ட்ரிஷியனை கூப்பிடுறேன், அவனும் வரமாட்டான். ஐயோ, இதை நினைச்சாலே நிம்மதி போயிருது. குறை இருக்கு பாருங்க, குறை இருக்கு. கல்யாண வீட்டில் குறை வந்துச்சு. இந்த மாதிரி நேரம் வராங்க, எங்கெங்கோ போல கரெக்டான ஆள் இடத்துல வராங்க, சரியான ஒரு நபர்கிட்ட வராங்க. சொல்லுங்க பார்க்கலாம், யார்கிட்ட வராங்க? ஆண்டவர்கிட்ட வராங்க. அந்த மோவுக்கு தெரியும், எந்த மோவுக்கு தெரியும்? மரியாளுக்கு தெரியும். என்ன தெரியும்? இவரால நிச்சயமா முடியும். பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நீங்க ஆராதிக்கிற தேவனால நிச்சயமா இந்த காரியத்தை தீர்த்து வைக்க முடியும், இந்த காரியத்தை முடிச்சு வைக்க முடியும், இந்த காரியத்தை நிறைவேற்ற முடியும், இந்த காரியத்தை செய்யறதுக்கு அவரால முடியும். ஆனா அவர் ஒத்துக்க மாட்டார். ஏமா என் கிட்ட வந்து சொல்றன்ற மாதிரி தான் அவர் பிஹேவ் பண்ணுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவர் கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா, வா மகளே வா வா, தட்டில் வச்சு தரலாம் தந்துட மாட்டார். பேசாம தான் இருப்பார், மௌனமா இருப்பார், சட்டையே பண்ணாத மாதிரி இருப்பார். அவர் என்ன திறமை விரும்புறாரு? நீ சும்மா கேட்கிறியா இல்ல உண்மையா கேட்கிறியா?
ஏன்னா நம்ம எல்லாம் எப்படி தெரியுங்களா, ராத்திரி பிளான் பண்ணுவோம், நாளைக்கு கல்யாணத்துக்கு போகும்போது இந்த புடவை கட்டிட்டு போவோம்னு. ஓகேவா, அயன் கூட பண்ணி வச்சிருவோம். மறுநாள் காலையில இருந்து புடவையை பார்க்கும்போது, இல்லையே இது வேணாம், வேற ஒன்னு எடு. நம்ம எல்லாம் அப்படி மாறுற ஆளுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லு, அப்படி மாறுற ஆளுங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்செல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, கல்யாணத்துக்கு பொண்ணையும் பையனையும் பிக்ஸ் பண்ணி நிச்சயம்லாம் முடிஞ்சு கடைசி நேரத்துல கைட்டு விட்டு போனதுங்க நிறைய பேர் இருக்குதுங்க. கடைசி நேரத்துல பையனை பிடிக்கல, பொண்ணை பிடிக்கல, நாடா இது. அதனால ஆண்டவர் பாக்குறாரு, உண்மையா தான் கேக்குறியா, இல்ல சில பேரா சும்மாவே கேக்குறது, ஆண்டவரே 1000 கோடியை கொடுங்க, சும்மாவே கேக்குறது, ஆண்டவரே அந்த லேண்ட கொடுங்க, சும்மாவே கேக்குறது, ஆண்டவரே அந்த வீட்டை கொடுங்க, ஆண்டவரே அந்த புடவையை கொடுங்க. பக்கத்துல பாத்தீங்க, கண்ணாமூச்சி விளையாட்டா விளையாடுறீங்க ஆண்டவர் கிட்ட. நீ நீ சும்மா வாயில வந்ததெல்லாம் கேக்குறியா, இல்ல உள்ளத்தின் ஆழத்தின் உறுதியோட தான் கேக்குறியா? அது தேவன் பார்க்கிறார். ஆகவேதான் நீங்க பாத்தீங்கன்னா, லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18 அதிகாரத்துல ஒரு அம்மா வந்து ஒரு மனுஷன் கிட்ட வந்து கேக்குது, நீதி செய்யும். அந்த அம்மா இப்படி கேட்கல, செஞ்சா செய்யும், செய்யலனா போ. நான் சொல்றேன், இந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சின்ன கருவாடு துண்டு கூட கிடைக்காது உங்க லைஃப்ல. கெட்சா கிடைக்கட்டும், கிடைக்கலனா அதுக்காக ஒரு அழுத்தத்துக்குள்ள நீங்க போயிடக்கூடாது. கிடைக்கும் என்ற பொறுமையும் விசுவாசம், நடக்கும் என்ற பொறுமையும் விசுவாசமும் கிடைக்கணும். இனி சில இப்படி இப்படி போயிடக்கூடாது. இன்னைக்கு என்ன டேட்டு? 16 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
இடத்துல கேட்டேன், ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழியம் வேணும், ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும் ஒன்னு கேட்டேன். நடக்கிற மாதிரியே இல்லை, கிடைக்கிற மாதிரியே இல்லை. விட்டுற மாட்டேன், ஜெபம் பண்ண போறேன், காத்திருக்க போறேன், பொறுமையா இருக்க போறேன், நம்பிக்கையா இருக்க போறேன். நான் கேட்டு நாட்களானாலும் வாரங்களானாலும் மாதங்களானாலும் ஏன் வருஷங்களே ஆனாலும் உறுதியா இருக்க போற, நின்னு பாரு. அது எத்தனை கோடியா இருந்தாலும் உன்னை தேடி நாடி ஓடி வரும், அதுதான் உறுதித்தன்மை. நான் ஒரு பிசினஸ் கேட்கிற ஆண்டவர் கிட்ட, ஓகே தப்பே கிடையாது, கேளுங்க நடந்துருமா? உன்கிட்ட எவ்வளவு நாள் அந்த உறுதி இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட அந்த உறுதி இருக்கு, நாளைக்கே நடக்கல ஆனாலும் உறுதி இருக்கு, அடுத்த வாரமே நடக்கல ஆனாலும் உறுதி இருக்குன்னா டெஃபினட்டா எழுதி வச்சுக்கோ, கன்ஃபார்ம் நான் சொல்றேன், நீ அதையே அடைந்து விடுவாய். எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறோம்பா, எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், ஐயோ போகாத இடம் கிடையாது, பேசாத ஆட்கள் கிடையாது, பண்ணாத முயற்சி கிடையாது, இதோட இதை நம்ம என்ன பண்ணுவோம், டிராப் பண்ணுவோம், கிடைக்கவே கிடைக்காது. மரியாளுக்கு ஒன்று ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கல, என்னம்மா திராட்சை ரசம் குறையப்பட்டுச்சா, தோ 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 பண்ணி முடிச்சிடுறேன் அப்படிலாம் சொல்ல, கம்முன்னு இருக்கிற ஸ்திரீயே எனக்கு உனக்கு என்ன அப்படின்னு அர்த்தம், எதுக்கு என்கிட்ட வந்த, எது அப்படிதான் அவர் வந்து டெலிவரி பண்ணுறாரு வேர்டு, எனக்கு உனக்கும் என் வேலை இன்னும் வரலன்றாரு, எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும், ஆமா எனக்கான டைமே இப்போ இல்லைன்றாரு. ஆனா இந்த அம்மா என்ன திரும்ப பண்ணுது, அஞ்சுல இருந்து வாசிங்க பாக்கலாம், யோவான் 2:5 இருந்து, விடுற மாதிரி இல்ல, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றார். 4 என்ன சொன்னாரு, 4 என்ன சொல்றாரு, என் டைம் இன்னும் வரல அப்படின்னா என்னால முடியாதுங்கிறாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் கிட்ட நீங்க வந்து ஒரு விஷயத்த கேக்குறீங்க, இப்போ ரேஷன் கடையிலே போயிட்டு இது மாதிரி கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் வந்திருக்காமே, 4000 எல்லாருக்கும் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டுனே, 1000 கொடுக்குறேன்னு கேள்விப்பட்டுமே அது வரலையா, அவங்க சொல்லுவாங்க இன்னும் வரல அப்படின்றாங்க, அந்த ஸ்கீம் இன்னும் பாஸ் ஆகலை, அது இன்னும் வரலன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்,
இப்போ அது கிடைக்காதுன்னு அர்த்தம், கரெக்டுங்களா? அப்படிதான் அவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு. இந்த அம்மா என்ன ஆன்சர் பண்ணுது, இந்த அம்மா என்ன பேசுது பாருங்க, அஞ்சாம் வசனத்துல அவர் என்ன ஆ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ ஆண்டவர்கிட்ட போனின்னு சொன்னா கிடைக்காத மாதிரிதான் ஆயிரம் சம்பவங்கள் நிகழும். ஆனாலும் விடாம நீ கேளு, நீ கேட்டுட்டே இருந்து பாரு. கருணையின் பிரவாகம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், இரும்பு கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் பயப்படாத, பூட்டப்பட்ட அறையில் இருந்து பொக்கிஷங்களை அள்ளி கொடுக்கிற தெய்வம் இவர். பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக உன்னுடைய புதையல்கள் இருக்கிறத மறந்து விடாது. புட்டப்பட்ட அறைக்குள்ளாக உன் எதிர்காலம் இருக்கிறது மறந்து விடாது. புட்டப்பட்ட அறைக்குள் உன்னுடைய மேன்மைகள் இருக்கிறது என்பதை மறந்து விடாது. தேவனதை திறக்க வல்லவரா இருக்கிறதுனால கம்முன்னு போயிடாது. என்ன பண்ணுங்க, அவர் சொல்றத செய்யுங்க. இப்ப வேலைக்காரங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, சொல்லும் கர்த்தாவே அடியேன். அதுதான் அததான் நம்ம லைஃப்ல பிராக்டீஸ் பண்ணணும். ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள், தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள். லூக்கா 18ல அந்த அம்மா வருது, கேளுக்குது கேக்குது 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 கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷன் யாரு, அநீதியான ஒரு உக்ரானக்காரன், மனுஷனை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன், கடினமான இருதயம் உள்ளவன், மோசமான மனுஷன், துஷ்ட கெட்ட மனுஷன். அவனை பற்றி சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன். நீங்க அப்படிப்பட்ட நபரை கிட்ட போயிட்டு ஏதாச்சும் நீங்க கேப்பீங்களா, அவனா அவனா கீழே இருக்கிற ஷானில அஞ்சு பீசா விழுந்தா கூட நோண்டி எடுத்துருவான். அவன் கிட்டே போய் கேட்க சொல்றேன், அவன் கிட்ட கேக்குறதுக்கு போய் பிச்சை எடுக்கலாம். சொல்லிருக்கோம்ல, பக்கத்துல பார்த்து சொல்லிருக்கோம்ல. இந்த அம்மா விடணும், இந்த அம்மா விடல. தேவன் என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட கடினமான மனுஷன் கூட இந்த அம்மா போய் கேட்டு 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 ஒரு நாள் தீர்மானம் பண்றானா, இந்த அம்மாவுக்கு செஞ்சிடணும்பா. இப்ப ஆண்டவர் இப்ப பேசுறாரு, அத்தனை கடினமான மனுஷனை கேட்டா கொடுத்துருவான்னா, உன் தகப்பன் உன் தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், உன் மேல கிருபையுள்ள தெய்வம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல பொறுமையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீ பெசாம ஆயிராத, நீ கேளு, நீ வாய திறந்து நீ கேளு, நீ கேட்டுக்கிட்டே இரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளு, கேட்டுக்கிட்டே இரு. சீக்கிரத்திலே அவர் நியாயம் செய்வார், உன் ஜபங்களுக்கு பலன் உண்டாகும், பதில் உண்டாகும், நீ பெறுவாய், பெற்றுக் கொள்வாய். சிலர்லாம் எழுதுவாங்க, இந்த டேட்டை போட்டு எழுதுவாங்க, இந்த நாள்ல கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார் எழுதுங்க. அதுதான் இந்த நாள், அதுதான் நீங்க அழுத்தத்துல போய் சிக்கிக்கிறது. இந்த நாளுக்குள்ள வரும்னு நினைச்சு இந்த நாளுக்குள்ள வரவே இல்லை, முடிஞ்சு போச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லு, அந்த நாள்ல கிடைக்கலன்னா அடுத்தது உனக்கு கிடைக்க போறதெல்லாம் நீ கேட்டதை விட ஆயிரம் மடங்கு தலை சிறந்ததை தேவன் உனக்கு கொடுக்க போறார். தேவன் நாட்களுக்குள்ளாய் வைக்காதிருங்கள், தேவன் நாட்களையும் காலங்களையும் கடந்தவர். ஆகவேதான் அவர் பேர் கடவுள். அவரை கட்டுப்படுத்த முடியாது பாருங்க. ஆச்சரியரகமான அற்புதங்களை நிகழ பண்ணக்கூடிய ஆண்டவர் உங்கள் ஆண்டவர். இங்கே ஒரு மிகப்பெரிய பஞ்சம் நிலவுகிறது. அந்த பஞ்ச தேசத்திலே புசிப்பதற்கு ஆகாரம் எடுத்துக்கொள்வதற்கு சவாலான சூழ்நிலை. அங்க ஆண்டவருடைய வார்த்தை வருது, எளிமையா உணவு இனிமேல் கிடைக்கும், சுலபமா உணவுகள் கிடைக்கும், சொற்ப விலையில. ரொம்ப டீட்டெயிலா நான் போனா நீங்க குழம்பிடுவீங்க, சேக்கால் கீக்கால்லாம் எளிமையா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். என்ன சொல்றாருன்னா, பெரிய தொகையை கொடுத்து சின்ன உணவை வாங்கினீங்க, இனிமேல் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, நீ சின்ன எளிமையான தொகையை கொடுத்து பெரிய நன்மையை பெற்றுக்கொள்ள போற, எளிய பிரயாசத்துல பெரிய பிளஸிங்ஸ் பெற போற, சின்ன முயற்சியில பெரிய மேன்மையை பெற போற, சின்ன பிரயாசத்துல பெரிய வெற்றி எடுக்க போற, சின்ன 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 விஷயத்தின் மூலம் ஆண்டவர் பெரிய 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 காரியங்களை செய்ய போறாரு. ரெண்டு கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவ பிள்ளைய வாய திறந்து சொல்லு, உன்னுடைய பிரயாசங்கள் வீண் போகாது, கர்த்தர் பராக்கிரமசாலியாய் மகா பெரிய காரியங்களை செய்கிறவர்.
அவர் உன்னுடைய வாழ்வில் செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமாயிருக்கும், பெரியவைகளாயிருக்கும், உயர்ந்தவைகளாயிருக்கும், சிறந்தவைகளாயிருக்கும். ஆகவேதான் நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், ஆண்டவருடைய சத்தத்துக்கு உங்களை தத்தம் செய்யுங்கள். சின்ன சொற்பமான கொஞ்சம் தொகையில பெரிய பிளஸிங்ஸ் அறுவடைய பெற போறீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்ன நடக்குது? ரெண்டாம் வசனம் பாருங்க. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 7:2 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஒரு ஏக்கர்ல பெரிய பங்களா நான் சந்தோஷமா அதில் வாழ போறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் வாழ போறேன், அதை நீங்க நம்புறீங்களா? அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த அம்மா வந்து ஒரு ஏக்கர்ல பெரிய பங்களால சந்தோஷமா வாழ்வாங்களாம். நாங்க அதை பார்க்கணும், நான் அதை நம்பணுமா வர ஒரு கேள்வி. பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீங்க நம்புனீங்கன்னா எனக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். நம்பலலாம், நம்பலன்னா எனக்கு கிடைக்கிறத உங்க கண்ணு மட்டும் பார்க்கும். வானத்தின் மதகுகள் அப்படின்னா அர்த்தம்னா கடவுள் வானத்தையே பொழந்தா கூட இப்படி ஒரு அற்புதம். ஆனா வசனம் சொல்லுது, நீ விசுவாசிச்சா நீ பாப்ப, நீ நம்பலனா பார்க்க முடியாது. நம்பாதவர்களுக்கு வார்த்தை, கண்களினால் காண்பாய் அனுபவிக்க மாட்டாய். நான் தெளிவா சொல்றேன், இன்னைக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கலாம் உன் லைஃப், ரொம்ப ஒரு ஹார்டான பாதை நீ போயிட்டு இருக்கலாம், காயம் நிறைந்த வலி உன் மனசுக்குள்ள இருக்கலாம், மிகுந்த போராட்டம், ஒரு முயற்சி எடுக்கிறோம் அது பெற முடியல, ரொம்ப கஷ்டத்தின் பாதையில போறோம். சில நேரத்துல ராத்திரி எனக்கு தூக்கம் கூட இல்லை, நிம்மதியை தொலைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் குடும்ப தேவைக்காக, என் தொழில் வாழ்க்கைக்காக, என் வருமான காரியங்களுக்காக, என் ஊழியத்துக்காக, என் நல்வாழ்வுக்காக நான் நிறைய எஃபர்ட் எடுக்கிறேன், ஆனா ஒரு பலனும் இல்லை என்ற ஒரு பெயின்ஃபுல்லோட நீ டிராவல் பண்றனா, ஆண்டவர் உன்னோட தீர்க்க தரிசனமா பேசுறாரு. அந்த பெயினை பார்த்து உன் முயற்சியை விட்டுறாத, இந்த கஷ்டத்தை பார்த்து உன் பிரயாசத்தை விட்டுறாத, தொடர்ந்து டிராவல் பண்ணு, தொடர்ந்து முன்னேறு. கர்த்தர் உன்னோடு பேசுறாரு, நீ ஆச்சரியமான அற்புதங்களை காண்பாய், நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாய், ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை மதகுகளை உனக்காக திறப்பார், இந்த வழிகள் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதங்களாய் மாறும், இந்த காயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையிலே பெரிய முன்னேற்றங்களாய் மாறும், இந்த பாதைகள் எல்லாம் உனக்கு பரிபூர்ண நன்மையை உண்டு பண்ணும். பரலோக தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள், நம்புங்கள். தேவன் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை சொல்லுகிறவர், தேவன் ஜீர்ணித்துக் கொள்ள முடியாத அற்புதங்களை செய்கிறவர், விவரிக்க முடியாத ஆச்சரியங்களை செய்யக்கூடியவர், நம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். நம்புகிறவர்கள் காண்கிறவர்கள் மட்டுமல்ல, அதை தொட்டு அதை எடுத்து அனுபவிக்கிறவங்க. நான் சொல்றேன், நீ தொடுவ, உன் பிளஸிங்ஸ் நீ தொடுவ, உன் பிளஸிங்ஸ பாக்குறது மட்டும் இல்ல, நீ தொடுவ, அதை நீ எடுப்ப, அதை உனக்கு நீ சொந்தமாக்கி கொள்ளுவ, நீ இவ்வளவு நாள் பார்த்ததை நீ நெருங்குவாய், நீ நெருங்குவதை நீ தொடுவாய், நீ தொட்டதை கையில் எடுப்பாய், நீ எடுத்ததை உன் வசமாக்கி கொள்வாய், அது உனக்கு சொந்தமாய் மாறும். நீ உரிமை பாராட்டுவாய், நீ எடுத்துக்கொள்வாய், நீ பெற்றுக்கொள்வாய். தேவன் பெற செய்கிறவர், பெற்றுக்கொள்ள பண்ணுகிறவர். உறுதியா நம்புறோம், ஊக்கமா நம்புறோம், சந்தோஷமா இருக்கிறையா? அதனால நான் நம்புறேன். வேதனையோடு இருக்கிறையா? ஆனால நான் நம்புறேன். காயத்தோட இருக்கிறேன், ஆனால நம்புறேன். பலவிதமான சவால் பாதையில போற, ஆனால நம்புறேன். அதுதான் உறுதித்தன்மை. எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் கிடைச்சது, எல்லாம் அமைஞ்சிருச்சு, சோத்திரம், நம்புறேன். இல்லை இல்லை, இன்னும் முடியல, இன்னும் அமையல, இன்னும் வாய்க்கல, இன்னும் பெட்டர் ஆகுமான்றதே கேள்விக்குறியா இருக்கு. ஆனாலும் உறுதியா நம்புறேன்,
திராட்சை ரசம் அந்த குறை நீங்குமா தெரியாது, ஆனாலும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய. அவர் பச்சை தண்ணியை எடுக்க சொன்னா கூட நான் எடுப்பேன், ஏன்னா அவருடைய வார்த்தை பச்சை தண்ணியை கூட பரிபூர்ணமா மாத்தும். வெறுமையான நீரை கூட அருமையான திராட்சரசமா அது மாத்தும். ருசி இல்லாத தண்ணீரை கூட ருசியான நறுமணமான வாசனையான திராட்சரசமா அது மாத்தும். தேவனுடைய மகத்துவம் அதை உண்டு பண்ணுது, வல்லமை உண்டு பண்ணுது, மகிமைகள் உண்டு பண்ணுது, மேன்மைகள் உண்டு பண்ணுது. முழுமையா நான் நம்புறேன்.